ஹலோ மக்களே, இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்ன? சுண்டக்காய் வச்சு நம்ம துவையல் செய்ய போகிறோம். சுண்டக்காவை வாரத்தில் ஒரு முறையாச்சும் நம்ம வந்து சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஃபஸ்ட்டு சுண்டக்காய் எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு லைட்டாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இதோடையே நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நம்ம வந்து காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலைங்க, கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன். 5-6 பல்லு பூண்டு அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாங்க. இதோடையே வந்து ஒரு 2-3 சின்ன தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக நீங்கள் வந்து இதோட புளி வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 சில்லு அளவுக்கு தேங்காய் அதையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சுண்டக்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.